ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். தைராய்டு ப்ராப்ளம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது அதில் ஹைப்போ தைராய்டும் ஹைப்பர் தைராய்டிசம், ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. இதில் இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்து இந்த தைராய்டு டேப்லெட் எடுக்கும்போது எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வந்து இருக்குது, ஸோ எந்த மாதிரி அந்த டேப்லெட்டை வந்து எடுக்கணும், ஸோ எந்த மாதிரி டோசேஜில் வந்து எடுக்கணும், ஸோ இதை பற்றின ஒரு சில தகவல் பற்றி தான் பார்க்க போகிறேன். எனிவே ஐ ஆம் பாண்டி, பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மூளை வந்து சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு நம்ம ஒரு டீ குடிக்கும் போது எப்படி நல்லா ஆக்டிவாக செயல்படுதோ, ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலும் மூளை வந்து பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து இந்த தைராய்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அயோடின் சத்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவை. ஸோ இந்த அயோடின் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உப்புல இருந்து கிடைக்குது. ஸோ அது போக ஒரு சில காய்கறி பழங்கள்லேருந்து கிடைக்குது. ஸோ இந்த அயோடின் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம், அதாவது ஒரு நார்மலான ஒரு அடல்ட் பர்சனுக்கு வந்து 150 மைக்ரோகிராம் அயோடின் சத்து இருந்தால் போதும். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், ஸோ அவங்களுக்கு ஒரு 200 மைக்ரோகிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய இந்த அயோடின் சத்து. இந்த சத்து வந்து குறைவாக இருக்கும்போது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம்னா எந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால், முடி உதிர்றது. அதுக்கடுத்து பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் இந்த ஹைப்போதைராய்டிசம், பெண்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்த உணவு முறைகள் மூலியமாக நம்ம அதை வந்து இப்போ ஹைப்போதைராய்டிசம்னா அந்த அயோடின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து அயோடின் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 3 கிராமுக்கு 4 கிராம் 5 கிராம் அயோடின் எடுத்துக்கிட்டோம்னா இது சரியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து அண்டர் ஆக்டிவேட், அதாவது அது வந்து கரெக்டாக வேலை கம்மியாக தான் வேலை செய்யுது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அதிகமாக உப்பு அளவை சேர்க்கும் போது அது வந்து அதிகமாக வந்து வேலை செய்ய போகிறது கிடையாது. ஸோ இதை இது பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம டேப்லெட், அதாவது தைராக்சின், அதாவது லெவோதைராக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட் வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது மாதிரி காலையில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இந்த டேப்லெட் வந்து இந்த கால்சியம் வேறு ஏதாச்சும் ஒரு டேப்லெட்டோடு சேர்ந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா அதோடைய அந்த பவரை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லெவோதைராக்சின் எடுக்கும்போது இது வந்து கம்மியான டோசேஜிலேருந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து ஒன் டைம் எடுத்தாங்கன்னா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இந்த டேப்லெட் வந்து எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியான டோசேஜில் எடுக்கிறது வந்து எப்பயுமே பெட்டர். ஸோ இந்த லெவோதைராக்சின் எடுக்கும்போது ஒரு சில சைடு எஃபெக்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டார்டிங்கில் வந்து காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி இருந்துட்டு படப்படப்பு, சோர்வு, ஸோ அதுபோல் எடை குறைப்பு, அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போகிறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுபோல் வியர்வை ரொம்ப ஓவராக இருக்குது, அதுபோல் படபடன்னு வர்றது, கை கால் வந்து ஆட்டம், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி லெவோதைராக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம், இந்த தைராய்டு டேப்லெட்டை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம், அது வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் இந்த ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லெவோதைராக்சினால். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள், அதாவது உடற்பயிற்சி செய்கிறது மூலயமா நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அதாவது தேவையில்லாத உணவுப் பொருட்களை தவிர்த்து தேவையான உணவுப் பொருட்களை காய்கறி பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றது மூலியமாகவும், நம்மளுடைய சரிவிகித உணவை மேற்கொள்றது மூலியமாகவும் நம்மளுடைய உடம்புல தைராய்டு ப்ராப்ளம் மட்டும் கிடையாது மற்ற ப்ராப்ளத்தையும் வந்து ஹோலாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டு வந்து இருக்குது. ரெண்டுமே எதனால பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் பற்றாக்குறைவு, அயோடின் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அயோடின் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இதனால தான் வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து வருது. இந்த தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் கழுத்து இந்த பகுதியில் வந்து ரெண்டு இது இருக்கும். ஸோ அதுதான் வந்து தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பாரா தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிளாண்டு. ஸோ இது வந்து நம்ம உடம்புல வந்து மிக முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கிளாண்டு. ஸோ இது இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகும், நம்மளுடைய உடம்பும் வந்து சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு மேக்ஸிமம் நம்மளுடைய பாடி மேக்ஸிமம் ஒழுங்காக செயல்படுறது காரணமே இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ரிலேட்டடான சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா. ஸோ இது ரிலேட்டடான அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தைராய்டு டெஸ்ட்லாம் செக் பண்ணுவாங்க நம்மளுடைய உடம்பு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த தைராய்டு சம்மந்தமான உணவு முறைகள் இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் என்னென்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அடுத்து மீட் பண்ணலாம். ஓகே பாய்.